எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிடித்த உலக சிறுகதைகள் வரிசை. நண்பர்களுக்காக வாசிப்பது அமர். 33வது கதை, மணலில் மறைந்த நாணயம். கனடா நாட்டு கதை. எழுதியவர் எர்னஸ்ட் பக்லர். தமிழில் ராஜ் கணேசன். இறுதிச் சடங்கு நடப்பதற்கு முந்தைய நாள் மாலை நானும் எனது அக்காவும் வயல்வெளியில் பழைய நினைவுகளை அசை போட்டபடி நடந்து கொண்டிருந்தோம். வெகு நாட்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு வருபவர்கள் தங்கள் சிறுவயது நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பது போல நாங்கள் எங்கள் இளம் பிரயாணத்து நினைவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அக்கா என்னிடம், ஒரு நாள் மதியம் நீ தொலைந்து போனதாக நினைத்து நாங்கள் தேடினோமே, உனக்கு நினைவிருக்கிறதா என என்னை பார்த்து கேட்டாள். எனக்கு அது நன்றாக நினைவிருக்கிறது. அப்போது எனக்கு 7 வயது இருக்கும். அன்று நாங்கள் உன்னை எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? ஜப வீடு, ப்ளூபெரி தோட்டம், இவ்வளவு ஏன், கிணற்றில் கூட தேடி பார்த்தோம். அப்பாவின் கவலை தோய்ந்த முகத்தை அன்றுதான் நான் பார்த்தேன். குதிரையின் லகானை கூட சரியாக பூட்டாமல் அவசர அவசரமாக உன்னை தேடிக்கொண்டு மரம் வெட்டும் இடத்திற்கு பறந்தார். அங்கே டாம்ரீவ் குறிவித்து வைத்து எரித்து கொண்டிருந்த குப்பையில் உன்னை தேடிக்கொண்டு அருகே பாய்ந்தார். யாராலும் அவரை அன்று கட்டுப்படுத்த முடியவில்லை. கடைசியில் பார்த்தா நீ உன் படுக்கை அறையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாய். இவ்வளவு கலையபுரமும் அன்று நீ ஒரு பெண்ணின் நாணயத்தை தொலைத்ததுக்காகத்தானே? நான் பதில் சொல்லாமல் அவளையே பார்த்தேன். அவள் தொடர்ந்தாள், அப்போதெல்லாம் நீ சரியான முட்டாளாக இருந்தாய் அல்லவா? ஆம், உண்மையில் அப்போது நான் செய்த காரியங்கள் முட்டாள்தனமானவைதான். ஆனால் அன்று நடந்த கலோபரங்களுக்கு நான் அந்த பெண்ணின் நாணயத்தை தொலைத்தது மட்டும் காரணமல்ல. அந்த பெண்ணின் நாணயம்தான் நான் வாழ்க்கையின் முதன் முதலில் பார்த்த நாணயம். அதற்கு முன் பெண்ணின் நாணயத்தை கண்ணால் கண்டதே இல்லை. அவை கருப்பாக இருக்கும் என்று பல நாட்கள் நினைத்திருந்தேன். ஆனால் நான் தொலைந்த நாணயம் தங்க நிறத்தில் ஜொலித்தது. என் அப்பா எனக்கு முதன் முதலில் கொடுத்த நாணயம் அது. நீங்கள் என் அப்பாவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி விவரிப்பது எளிதான காரியமல்ல என்றாலும் என்னால் இயன்றவரை அவரை பற்றி விவரிக்கிறேன். அவர் நாள் முழுக்க கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் சலிக்காமல் உழைத்து கொண்டே இருப்பவர் என்று சொன்னால் அவர் ஒரு முட்டாள் போல உங்களுக்கு தோன்றலாம். அவர் கால்களில் என்னை நிற்க வைத்து என்னுடன் விளையாடியதில்லை. இவ்வளவு ஏன், அவர் சிரித்து கூட நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவரை சரியான சிடுமூஞ்சி என நினைக்கக்கூடும். நான் சமையல் அறையில் அம்மாவிடம் என் குறும்புத்தகங்களை பற்றி விவரிக்கும் போது அப்பா அங்கே வந்தால் ஒரு சில புத்தகங்களின் பக்கங்களை மறைத்து வைப்பது போல நான் அமைதியாகிவிடுவேன் என்று உங்களிடம் சொன்னால் எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பெரிய இடைவெளி இருப்பது போலவும் அவரை பார்த்தால் நான் பயந்து நடுங்குவது போலவும் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இவை எதுவுமே உண்மையில்லை. அவரை பற்றி எப்படி விளக்கினாலும் ஒரு கற்பனை வளம் மிகுந்த குழந்தையிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்று தெரியாத தந்தை போலவே அவர் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஆம், நாம் சொல்வதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அவர் என் அறைக்கு அருகே வரும்போது வயல்வெளியில் வேலை செய்து முறுக்கேறிய தன் கால்களை சற்றே தளர்த்தி கொள்வார். என் அறையில் நுழையும் முன்னர் தன் கால்களை கழுவிக்கொண்டு வர வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருப்பார். எனக்கு அவருடைய இந்த செய்கைகள் தெரிந்தாலும் எதற்கு அவ்வாறு நடந்து கொள்கிறார் என அந்த வயதில் புரியவில்லை. அவருடைய காலடி ஓசையை கேட்டதும் என் அறைக்குள் நான் உருவாக்கிய குட்டி உலகம் மிக எளிதில் உடைந்து விடுவதாகவே தோன்றும். எங்கள் பெரிய தோட்டத்தின் மூலையில் சில செடிகளை வளர்த்து வந்தேன். எளிதில் வளரக்கூடிய பீன்ஸ் முதலான செடிகள் அவை. என் அப்பா தோட்ட வேலையை செய்வதற்கு முன்னர் என் அருகே அமர்ந்து எனக்காக நான் அமைத்த குட்டி தோட்டத்தின் விதைகளை விதைத்து கொடுப்பார். ஆனால் ஒரு முறை கூட எத்தனை வரிசைகள் விதைக்க வேண்டுமென என்னிடம் கேட்க மாட்டார். நான் 4 வரிசைகள் விதைக்கலாம் என எண்ணியிருப்பேன். ஆனால் அவரோ 3 வரிசைகளோடு விதைப்பதை நிறுத்திவிடுவார். நான் அவரிடம் இன்னொரு வரிசை விதைத்து தாருங்கள் என கேட்டதே இல்லை. சில நாட்கள் மட்டும் வண்டியில் வைக்கோல் ஏற்றிக்கொண்டு அப்பா வண்டியின் முன்னே நடந்து செல்வார். நான் வண்டியின் பின்னாலேயே நடந்து போவேன். ஒருமுறை கூட என்னை அவராகவே அந்த வண்டியின் மீது ஏற்றி உட்கார வைத்ததே இல்லை. நான் வண்டி மீது ஏறி உட்கார முயன்று கொண்டிருப்பதை பார்த்து பின்னரே என்னை அதில் ஏற்றி உட்கார வைப்பார். அவர் எனக்கு எதுவுமே பரிசளித்ததில்லை. எனக்கு ஏதேனும் வாங்கி கொடுங்களேன் என சூசகமாக கேட்ட பின்னரே ஒரு நாள் எனக்கு ஒரு தங்கம் போல மின்னிய ஒரு பெண்ணின் நாணயத்தை பரிசாக அளித்தார். தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து அதனை எடுத்து நீண்ட நேரம் கைகளில் சோதித்துவிட்டு உனக்கு வேண்டுமானால் இந்த நாணயத்தை எடுத்துக்கொள் என அதனை கொடுத்தார். நான் அவரிடம் மிக்க நன்றி என கூறிவிட்டு அந்த நாணயத்தை வாங்கி கொண்டேன்.
மேற்கொண்டு வேறெதுவும் அவரிடம் கூறவில்லை. அந்த நாணயத்தை வாங்கிய உடனே எனக்கு கடைக்கு ஓடினேன். ஒரு பெண்ணியை வைத்து தாராளமாக ஒரு லாங் டாம் பாப்கார்ன் வாங்கலாம். பாப்கார்ன் வாங்குவதை பற்றி எனக்கு நினைக்க நினைக்க என் பெண்ணி நாணயம் அந்த கடைக்காரனின் கருப்பு சுருக்கு பையில் மறைவது என் கண்களுக்கு தெரிந்தது. அந்த நினைப்பு தோன்றியதுமே என் நடையின் வேகம் குறைந்து போய் கடை அருகே சாலையின் ஓரமாக அமர்ந்தேன். அது ஒரு ஆகஸ்ட் மதியம். பச்சை இலைகளின் மனமும் அறுத்த புல்லின் வாசனையும் வெயிலில் மிதந்தன. வெயில் என் தோள்களில் ஒரு பூனைக்குட்டி போல தவழ்ந்து கொண்டிருந்தது. மாவு போல மிருதுவான மணல் என் பாதங்களில் பதிந்திருந்தது. சாலையில் ஒரு வண்ணத்து பூச்சி எங்கிருந்தோ பறந்து வந்தமர்ந்தது. அதன் இறகுகள் மூடியிருப்பதை பார்க்கும்போது அது ஒரு மூச்சு வாங்குவது போல இருந்தது. அருகில் இருந்த குளிர்ந்த குட்டையிலிருந்த மாடுகளில் கழுத்து மணியோசை மிக கூர்மையாக கேட்க முடிந்தது. அப்போது என் நாணயத்தை வெளியே எடுத்து விளையாடத் தொடங்கினேன். எனக்கு அந்த பெண்ணியை செலவழிக்க மனமே வரவில்லை. அந்த நாணயத்தை மணலில் புதைத்துவிட்டு மீண்டும் தோண்டி எடுத்தேன். ஏதோ ஒரு புதையலை தோண்டி எடுப்பது போல ஒவ்வொரு முறையும் தோண்டி எடுத்தேன். இப்படியே நாணயத்தை புதைத்து எடுத்து விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு முறை தொலைத்து விட்டேன். எவ்வளவு தோண்டியும் நாணயம் கிடைக்கவில்லை. என் அறையில் ஓசை கேட்டு விழித்தெழுந்தேன். என்னை எங்கு தேடியும் கிடைக்காமல் கடைசியாக என் அறைக்கு வந்து பார்த்தபோது அங்கே நான் உறங்கிக் கொண்டிருந்ததை கவனித்து அழுது கொண்டே வந்து என்னை எழுப்பினார் அம்மா. டேனி, டேனி, அம்மாவின் குரல் கேட்டதும் கண் விழித்தேன். எங்கே போனாய்? உன்னை காணாமல் நாங்கள் தவித்து போனோம். என்னுடைய பெண்ணி நாணயத்தை தொலைத்து விட்டேன் அம்மா. என்னது, பெண்ணியை தொலைத்து விட்டாயா? ஒரு நாணயத்தை தொலைத்ததற்காக இங்கு வந்து மறைந்து கொண்டிருக்கிறாய் என அம்மா கேட்டார். அவர் அருகே அப்பாவும் நின்று கொண்டிருந்தார். அவர் மட்டும் அங்கே இல்லை என்றால் அம்மாவிடம் விரிவாகவே காரணத்தை விளக்கியிருப்பேன். நான் நாணயத்தை ஒரு புதையல் போல தோண்டி எடுத்து விளையாடிய கிறுக்குத்தனத்தை அப்பாவின் முன்னே எப்படி விவரிப்பேன்? அந்த நாணயம் தொலைந்த பின்னர் என் அடிவயிறு புரட்டி எடுத்ததை பற்றி எப்படி கூறுவேன்? நான் உண்மையில் அவர்களிடமிருந்து தப்பிக்க இங்கே வந்து ஒளிந்து கொள்ளவில்லை என எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பது? அப்போது எனக்கு தெரிந்திருந்த குறைந்தபட்ச வார்த்தைகளை வைத்து என்னுடைய உணர்வுகளை அவர்களுக்கு புரிய வைப்பது முடியாத காரியம் என்பதால் நான் என் படுக்கறையில் வந்து அழுது கொண்டிருக்கிறேன் என அவர்களிடம் எப்படி சொல்வது? நீ எங்களை எப்படி பயமுறுத்தி விட்டாய் தெரியுமா? சரி, மணி 9 ஆகிவிட்டது, வந்து சாப்பிடு என அம்மா அழைத்தார். அருகில் இருந்த அப்பா சாப்பிடு என்று மட்டும் கூறினார். அவர் அன்று பேசிய ஒரே வரி அது மட்டும்தான். மறுநாள் அம்மா என்னிடம் தோண்டி துருவி கேள்விகள் கேட்பார் என எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக அப்பா என்னிடம் கேள்வி கேட்பார் என கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் கைகளில் அரிவாள் கொண்டு புள்ளினை அள்ளி பன்றிகளுக்கு போட்டுக்கொண்டிருந்தோம். அப்பா வயலுக்கு செல்லாமல் எங்குடன் நின்று கொண்டிருந்தார். கெத்தலில் தண்ணீர் இருந்தும் இன்னொரு வாளி தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பினார். பன்றிகள் அனைத்தும் தங்கள் காலை உணவை முடித்து விட்டனவா என ஒரு முறை நோட்டமிட்டார். பின்னர் என் அருகே வந்து, நீ அந்த நாணயத்தை எங்கு தொலைத்தாய் என நினைவிருக்கிறதா என்று கேட்டார். எனக்கு அந்த இனம் நன்றாக தெரியும் என அவரிடம் கூறினேன். அப்படியா, சரி என்னுடன் வா, அந்த நாணயத்தை கண்டுபிடிக்க முடியுமா என பார்ப்போம் என்று கூறி அழைத்து சென்றான். அவரை நான் உட்கார்ந்திருந்த சாலைக்கு அழைத்து சென்றேன். அவர் என் கைகளை பிடிக்காமல் என்னுடன் நடந்து வந்தார். இங்கேதான் நான் மணலில் விளையாடி கொண்டிருந்த போது நாணயத்தை தொலைத்து விட்டேன் என அவரிடம் கூறினேன். தனியாக ஒரு நாணயத்தை வைத்து மணலில் என்ன விளையாட்டு விளையாட முடியும் என அப்பா என்னிடம் கேட்கவில்லை. ஆனால் அவர் பார்வையில் அந்த கேள்வி தெரிந்தது. அவரால் கண்டிப்பாக அந்த நாணயத்தை கண்டுபிடித்து விட முடியும் என்று எனக்கு தோன்றியது. அவர் கத்தியால் லாவகமாக மரைப்பட்டையை உடையாமல் உரித்து புல்லாங்குழல் செய்து கொடுத்திருக்கிறார். அவர் சிறு வயதில் தனக்காக புல்லாங்குழல் செய்திருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் மீன் பிடிக்க தூண்டில் போடும் முடிச்சுகள் இறுக்கமாக இல்லையெனில் அவர் விரல்களாலேயே தடவி பார்த்து கண்டுபிடித்து விடுவார். என்னுடைய சக்கர தள்ளுவண்டி உடைந்து போனால் அதனை உடைந்ததற்கான தடயமேயின்றி உடனே சரி செய்து தருவார். அவர் கீழே அமர்ந்து கைகளை சல்லடையாக்கி மணலை துளாவி என் நாணயத்தை சில நொடிகளில் கண்டுபிடித்து விட்டார். அவர் அந்த நாணயத்தை கைகளில் வைத்து கொண்டு என்னை பார்த்தார். டேன், நேற்று நீ இதற்காக மறைந்து கொண்டிருக்க வேண்டாம். இதனை தொலைத்ததற்காக நான் உன்னை அடித்திருக்க மாட்டேன் என கூறினார். இதை கேட்டதும் எனக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. அப்பா,
நான் உங்களிடம் அடி வாங்க பயந்து என் அறையில் மறைந்து கொண்டிருந்தேன் என நினைத்துவிட்டீர்களா என கோபத்துடன் கேட்டேன். இதை அவரிடம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நானே அவரை அடித்தது போல இருந்தது. அதனை கேட்டதும் என் அப்பாவின் முகம் மாறியது. அந்த முகம் என் அம்மாவுடன் சண்டை போட்ட பின் வரும் முகம். சில மாலைகளில் அம்மாவுடன் சண்டை போட்டுவிட்டு என்ன செய்வது என புரியாமல் என் பள்ளி புத்தகத்தையோ அல்லது ஏதேனும் பேப்பரையோ கையில் வைத்து கொண்டு ஆழமாக படிப்பது போல பாவனை செய்யும் முகம் அது. நான் அந்த சமயத்தில் அவரிடம் நடந்த உண்மைகளை அனைத்தையும் சொல்லியே ஆக வேண்டும். அப்போதுதான் என் அப்பா என்னை பற்றி கொண்டிருக்கும் தவறான அபிப்பிராயத்தை போக்க முடியும். நடந்தவை எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என முடிவெடுத்தேன். நான் வேண்டுமென்றே அந்த நாணயத்தை மறைக்கவில்லை. அப்பா, சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த நாணயத்தை மணலில் புதைத்து மீண்டும் புதையலை தோண்டி எடுப்பது போல ஆர்வத்துடன் விளையாடி கொண்டிருந்தேன். நான் ஒரு தங்க புதையலை தோண்டி எடுப்பது போல ஒவ்வொரு முறையும் எனக்குள் நினைத்து கொண்டேன். அப்போது அப்பா குனிந்து என்னை உற்று பார்த்தார். நான் மேலும் தொடர்ந்தேன், நான் அந்த தங்க புதையலை வைத்து உங்களுக்கு கதிர் அறுக்கும் இயந்திரம் வாங்க வேண்டும் என நினைத்து கொண்டேன். அந்த இயந்திரத்தை கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் மிகச் சீக்கிரமாக முடித்துவிட்டு வீட்டுக்கு வரலாம். பின்னர் ஒரு பெரிய கார் வாங்கி நீங்களும் நானும் அதில் தினமும் டவுனுக்கு செல்லலாம் என நினைத்து கொண்டேன். நாம் சாலையில் வண்டியில் செல்வதை மக்கள் அனைவரும் சந்தோஷமாக திரும்பி பார்ப்பார்கள் என நினைத்து கொண்டேன். அப்பா என்னையே தலையசையாமல் பொறுமையாக உற்று பார்த்து நான் பேசி முடிப்பதற்காக காத்திருந்தார். நீங்களும் நானும் சிரித்து பேசிக்கொண்டே அந்த வண்டியில் செல்வது போல நினைத்து கொண்டேன் அப்பா என சொல்லி முடித்தேன். அவர் என்னை முழுதாக நம்ப வேண்டும் என்பதற்காக என் மனதில் இருந்த அனைத்தையும் மறைக்காமல் அவரிடம் கூறிவிட்டேன். அன்றுதான் முதல் முறையாக என் அப்பா கண்களில் கண்ணீர் துளிகளை நான் கண்டேன். என்னிடம் அந்த நாணயத்தை கொடுக்க வந்த பின்னர் தயங்கி தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டார். இன்று எங்கள் குடும்பத்தின் நிலை எனக்கு நன்றாக தெரியும். எங்களிடம் பெரிதாக சொத்து எதுவும் இல்லை. நாங்கள் அனைவரும் ஒன்றாக செல்வதற்கு கார் எதுவும் இல்லை. நேற்று அப்பாவுடைய பழைய துணிகள் நாங்கள் வெளியே எடுத்து வைத்தபோது ஒரு கோட்டில் அந்த நாணயத்தை கண்டேன். அது அவர் வழக்கமாக காசு வைக்கும் பாக்கெட் இல்லை. அந்த நாணயம் அப்போது பளபளப்பு குறையாமல் இருந்தது. அநேகமாக இறக்கும் வரை அப்பா அதனை அடிக்கடி பாலிஷ் செய்து வைத்திருக்க வேண்டும். நான் அந்த நாணயத்தை கோட்டிலே திரும்ப வைத்து விட்டேன். முற்றும்.